ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல போன வீடியோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் போன வீடியோ வந்து பார்க்காதவங்க மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க போன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் சவுண்டோட கொடுத்துருப்பேங்க நான் வாய்ஸ் கொடுக்காம நிறைய பேர் வந்து சொல்லிருந்தீங்க கமெண்ட்ல நீங்க வாய்ஸ் கொடுத்தே போடுங்க சிஸ்டர்னு சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க எடிட்டிங் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ஒரிஜினல் சவுண்டே வந்து நல்லா கிளியரா இருந்துச்சுங்க அதுக்காக தான் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் இனிமேல் வாய்ஸோட தாங்க நம்ம வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து லன்ச்சுக்கு பேக் பண்ணி வந்து அனுப்பி வச்சுட்டீங்க அதுதான் லாஸ்ட் வீடியோல வந்து பாத்திருப்பீங்க பசங்களை அனுப்பி வச்சதுக்கு பிறகு வந்து நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிற தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பூரியும் வந்து உருளைக்கிழங்கு தாங்க வந்து பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் வந்து ஃபுல் ரெசிபி வீடியோ வந்து போன வீடியோவில் ஷேர் பண்ணிருப்பேன் பூரி வந்து நமக்கு எப்பவுமே உபலா வர்றதுக்கு நம்ம கோதுமை மாவோட கொஞ்சம் போல வந்து ரவையும் சேர்த்து நம்ம வந்து பெசைஞ்சோம் அப்படின்னா வந்து பூரி வந்து நமக்கு உப்பலாவே வருங்க இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் அந்த வீடியோலயே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா வந்து அந்த வீடியோல பேசாதனால வந்து சொல்ல முடியல அதுதான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் பசங்களுக்கு வந்து பூரிக்கு மாவு பேசையும் போது எங்களுக்கும் சேர்த்து தாங்க வந்து பெசஞ்சு வச்சிருக்கேன் ஏன்னா வந்து எங்களுக்குமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாவு வந்து தனியா எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்கு செஞ்சது போக மிச்ச உருளைக்கிழங்கு இருக்கு அதையுமே வந்து தனியா எடுத்து வச்சுட்டேன் கேஸ் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து நான் கிளீன் பண்ணலைங்க கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால வந்து நான் க்ளீன் பண்ணாமலே இருந்தேன் உங்களுக்கு வந்து கிளீனிங் வீடியோவும் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்றத ஏன்னா ஆல்ரெடி வந்து போன வீடு லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணியிருக்கும் போது வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுற லிக்விடு வந்து நீங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் தான் இதுலேயே சேர்த்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிச்சனும் வந்து வீடியோ எப்படின்னு வந்து வந்து நான் அட்டாச் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் வந்து இப்போ நம்ம போட போறோம் அது எதுல நான் செய்கிறேன் அப்படின்னா வந்து செம்பருத்தி பூல வந்து செய்கிறேங்க சிகப்பு செம்பருத்தி வீடியோல பாக்குறதுக்கு வந்து பிங்க் கலர் மாதிரி இருக்கு நானுமே வந்து எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஆனா வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிகப்பு ரெட்டு செம்பருத்திங்க ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுங்க அது தாங்க இது வந்து நிறையா வந்து என் ஃப்ரெண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க தோட்டம் வச்சிருக்காங்க அங்கேருந்து போயிட்டு வரும்போது எனக்கு வந்து அப்பப்போ இது மாதிரி வந்து நிறைய கொடுப்பாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா சிகப்பு செம்பருத்தி வீடியோ தான் போட்டிருப்பேன் எனக்கு வந்து அப்போ வீடியோவே எடுக்க தெரியாது நம்மளாலே வீடியோ போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டது தான் வந்து இந்த செம்பருத்தி டீ வந்து ரெடி பண்ணுறது இது வந்து டீனும் சொல்லலாம் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் அது வந்து நம்ம விருப்பம் தான் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த செம்பருத்தி எதுக்கு நமக்கு யூஸ் ரொம்ப அதிகம் ஆகுது அப்படின்னா இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஹார்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்க ரொம்ப படப்படன்னு இருக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு ஹார்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக செம்பருத்தி எல்லாருக்குமே தெரியும் ஹேருக்கு ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குங்க இன்னும் சிலருக்கு தெரியாதது என்ன அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு கூட வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை டெய்லி குடிச்சுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்லாவே வந்து வெயிட்டில் வந்து லாஸ் ஆகுறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து செம்பருத்தி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்படி ஆஞ்சிருக்கேங்கிறத ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் வந்து பேசிட்டு இருந்ததுனால வந்து அதை சொல்ல முடியலை அந்த காம்பும் உள்ள நு நுனி மாதிரி பூ மாதிரி இருக்கிறதும் எடுத்துட்டு அந்த இதழ்கள் மட்டும்தான் நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு நான் ஒரு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து நான் சுடுதண்ணி வந்து காய வச்சு வச்சிருந்தேன் நல்லா சுடுதண்ணி கொதிச்சதுக்கு பிறகு வந்து இதில் நான் வந்தபோது நம்ம பூல வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாவண்டர் கலர்ல வந்து நமக்கு வரும் ஏன்னா இப்போ பூவுடைய கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாவண்டர் மாதிரி சுடுதண்ணியில் போடும்போது ஒரு மாதிரி லேவண்டர் கலர் அதுக்கு ஒரு மாதிரி கருப்பு கலருன்னு சொல்லலாம் கத்திரிப்பு கலருன்னு சொல்லுவாங்க அது மாதிரியும் இருக்குங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு ரொம்ப சூடோட நம்ம வந்து லெமன் சேர்க்க தேவையில்லை வந்து நான் ஒரு லெமன் சேர்க்குறேன் ஒரு ஆள் குடிக்கிற அளவு அப்படின்னா வந்து இதில் வந்து அரை லெமனே போதும் பூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூ ஒரு ஆளுக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் வந்து அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு அஞ்சாறு பூ அப்படின்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கு போடுற மாதிரி போடுறேங்க அதனால் வந்து நான் ஃபுல் லெமன் ஒரு பெரிய லெமன் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம லெமன் சேர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நாங்கள் எதுவுமே சேர்க்காம இது அப்படியே நாங்கள் வடிகட்டி தான் நாங்கள் வந்து குடிச்சுக்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேன் கலந்து குடிக்கலாம் சுகர்லாம் எந்த சேர்க்கக்கூடாது தேன் கலந்து வேணால் குடிக்கலாம் ஆனால் இது சாதாரணமாக குடிக்கிறதுக்கே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னுமே அதிகம் அதிகம் இருக்குங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹேர் ஃபால் அதிகம் இருக்கிறவங்க வந்து இதை அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கும் போது வந்து அது நல்லாவே நமக்கு பெனிஃபிட் கொடுக்குங்க இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர்லேயும் வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இப்போ இதை வந்து உங்களுக்கு இந்த டம்ளரில் பார்க்கும்போது உங்களுக்கு கலர் நல்லா தெரியாது நான் இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி வந்து உங்களுக்கு காட்டுறேங்க அந்த வந்து ரெட் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டீல் டம்ளரில் தான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் ஏன்னா வந்து ரொம்பவே சூடாக இருக்குது அதனால நாங்கள் இப்படியே குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஸ்டீலில் ஊற்றினேன் ஆனால் ஸ்டீலில் ஊற்றி காட்டும் போது உங்களுக்கு சரியாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் வந்து கிளாஸில் ஊற்றி காட்டுறேன் இப்போ இதை வந்து நான் குடிச்சிட்டு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளீனிங்கை பார்க்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கும் கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் சுடு தண்ணி எதுவும் எடுக்கல பச்சை தண்ணியிலே வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம வச்சிருக்கிற லிக்விடலேருந்து நான் வந்து லிம் விம் லிக்விட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து எனக்கு எப்போவுமே அளவுகள் தெரியும் அப்படிங்கிறனால வந்து நான் உங்களுக்கு ஸ்பூனில் காட்டல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆப்ப சோடாங்க சோடா மாவுன்னு சொல்லுவோம்ல அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வினிகர் வந்து எடுத்திருக்கீங்க வினிகர் பாட்டில் மூடிலேயே வந்து நான் ரெண்டு மூடி வந்து நான் அளந்து ஊற்றிக்கிறேங்க இதோட நீங்கள் வந்து ஒரு அரை லெமன் இப்போ இருந்துச்சு அப்படின்னா அரை லெமன் கூட வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அது இன்னுமே வந்து நல்லது தான் வந்து எனக்கு லெமன் வந்து ஒரு லெமன் தாங்க இருந்துச்சு அது வந்து நம்ம செம்பருத்தி டீயே ரெடி பண்ணியாச்சு அதனால் எனக்கு இப்போ லெமன் இல்லை இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலை வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க பழைய பாட்டில் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கூட வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எந்த ஸ்ப்ரே பாட்டில்லாம் வந்து நான் தனியானு வச்சுக்கிறது இல்லைங்க பழைய பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அப்படியே வந்து நான் ரீயூஸ் யூஸ் பண்ணிக்கிருவேன் இப்போ தாங்க வந்து வினிகர் பாட்டில் வந்து எனக்கு காலியாச்சு இப்போ புது வினிகர் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன் அதனால பழைய வினிகர் பாட்டில் வந்து நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாட்டிலோட மூடியை வந்து நம்ம லைட்டாக வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கிறோம்ங்க நான் வந்து லைட் லைட்டாக வந்து ஓட்டை போட்டு வச்சுருந்தேன் ஆனால் வந்து அது எனக்கு ஓட்டை வந்து இந்த ரவ பெருசாகிடுச்சு சரி பரவாயில்ல இதை யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் மாற்றும் போது வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கேஸ் கட்டி எல்லாமே வந்து எடுத்துட்டேங்க எனக்கு வந்து லைட்டாக தாங்க வந்து எனக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இதிலே ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து லைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக வந்து எல்லாத்தையும் எல்லா இடத்துலையுமே படும்படியாக ஊற்றி விட்டுட்டு நான் வந்து உடனே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் லைட்டாக தாங்க வந்து தேய்ச்சி எடுத்தேன் நல்லாவே நமக்கு பிசு பிசுப்பு போச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இது மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே லைட் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ்னு மேலே மட்டும் இல்லைங்க கீழேயுமே வந்து அந்த லிக்விட் எல்லாமே கொஞ்சோண்டு நான் வந்து போட்டிருக்கேன் நல்லா கீழே இருக்கிறதும் கொஞ்சம் நல்லா ஊரட்டம்ட்டுன்னு ஒரு நேரம் நம்ம இதை கிளீன் பண்ணிட்டு நம்ம கீழே உள்ளதையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து தேய்ச்சிட்டேங்க தேய்ச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் ஒரு வெட் கிளாத் வச்சு லைட்டாக வந்து தொடச்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சுத்தமாக வந்து அந்த பிசு எல்லாமே வந்து போயிருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெட் கிளாத்தில் வந்து நல்லா அந்த சோப்பு எல்லாமே வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து கழிச்சு கழுவியெல்லாம் விடலை நான் லைட்டாக வந்து துணியில் வந்து தொடச்சி எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இப்போ நான் வந்து கழுவுணும் அப்படின்னா வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் அதிக வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கழுவுற அளவுக்குலாம் இல்லைங்க இப்போ இதுலேயே நம்ம இப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பல இருக்கும் நான் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போது காட்டுற பாருங்கள் நம்ம இந்த லிக்விடு வச்சு நம்ம ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணணும் இல்லைங்க இந்த லிக்விடு வச்சு நீங்கள் லைட் க்ளீனிங் பண்ணாலே வந்து கிச்சன் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பல இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இது வந்து டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாரிங்க ட்ரை கிளாத்னு சொல்கிறதுக்கு முதல்ல வந்து நான் வெட் கிளாத்துன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிளாத்தில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வெட் கிளாத்தில் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக பளபளன்னு பலன் நான் கீழே வந்து ரொம்ப நேரம்லாம் தேக்கிறேன் ஏன்னா எனக்கு கீழே அவ்வளோவா அழுக்கு கிடையாது ரொம்ப பிசு பிசுன்னு கிடையாது எனக்கு உடனே ஒரு ரெண்டு வாஷ்லேயே வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் வந்து இந்த லைட்டாக நான் ஊற்றி காட்டுற பாருங்க நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பிசு பிசுப்புகள் அதிகமாக இல்லை இருந்தாலும் நம்ம கிச்சன்ல வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டு லைட்டாக வந்து இந்த லிக்விடை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு எப்பவுமே பார்க்க வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க பாருங்க இப்போ நான் வந்து ஃபுல்லா எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டே உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த இடம் எவ்வளவு நல்லா க்ளீனாக இருக்குன்ட்டுன்னு காஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து பிசு பிசுப்பெல்லாம் இல்லாம நமக்கு நல்லா வந்து நீட்டா வந்து க்ளீனாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களுமே வந்து க்ளீன் பண்ணி பாருங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து இந்த லிக்விடு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ரொம்ப தேய்ச்சி எடுக்கணும்டெல்லாம் இல்லை நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே வந்துடும் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு கரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க இப்போ நான் வந்து கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் போல் வந்து பாத்திரம் இருக்குது இதுக்கு பிறகு தான் நான் வந்து கழுவணும் அவ்வளவுதாங்க இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்